நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வணக்கம் குருஜி. ஸ்ரீதர் பிவியோட முதல் சந்தேகத்தை பார்ப்போம். வணக்கம் குருஜி. செவ்வாய் சனி சேர்க்கையில் சனிக்கு 2 டிகிரி அருகில் உள்ள செவ்வாய் சனியை பாபத்தோ அடையும் செய்யும். கரெக்டு. ஆனால் 11 டிகிரி தொலைவில் உள்ள குரு சனியை சுபத்துவம் பெற செய்ய இயலாது என்று ஏப்ரல் 17 ஃப்ரீ லைவ் சாட்டில் யூடியூப்ல ஏதாவது சொல்கிறீங்க. நேயருக்கு பதில் தரும்போது சொல்கிறீங்க, இங்கே குருவும் 11 டிகிரியில் இருக்கிறதுனால பாபத்துவம் குறையும் என்று எடுக்கலாமா? அதாவது செவ்வாய் சனி குரு சேர்க்கையில் வந்து சனிக்கு 2 டிகிரியில் இருக்கின்ற செவ்வாய் சனியை பாபத்துவப்படுத்தும், ஆனால் 11 டிகிரி தொலைவுள்ள குரு சனியை சுபத்துவம் பெற செய்யாது அப்படின்னு சொன்னதா ஒரு லைவ் சாட்டில் கொடுக்குற ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. இந்த சுபத்துவம் பாபத்துவம் விஷயத்தில் நிறைய விஷயங்களை விளக்கியிருக்கிறேன். அதாவது வேத ஜோதிடத்தில் ஒரு பலன் சொல்லும் முறைகளில், இப்போ அடுத்து வரப்போகிற ஜோதிடமனு மகா அற்புதம் கட்டுரைகளுக்கு பின்பு நான் எழுதுகின்ற சில விஷயங்கள் இந்த சுபத்துவம் சூட்சும உழவை பற்றி தான் இருக்கும். அதோடு இதுவரைக்கும் சென்ற 2 தினங்களுக்கு முன்னால் யூடியூப் லைவில் நான் சொன்ன மாதிரி, சென்ற 2 தினங்களுக்கு முன்பு சமீப காலமாக எனக்கு என்கிட்ட வருகின்ற ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஆரம்பித்த பிரீமியம் வீடியோ கட்டண வீடியோக்கள், ஒரு என்னுடைய வீடியோவை பார்ப்பதற்கு மாதம் 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி பார்க்க வேண்டிய கட்டண வீடியோக்களை போட்டதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட், அதில் கிடைக்கிற ஆதரவு, அதில் மற்றவர்கள் காட்டுகின்ற ஈடுபாட்டில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா இந்த கட்டண வீடியோக்களில் நான் பெரும்பாலும் சுபத்துவம் சூட்சும உள்ள தத்துவத்தை பற்றியும் அந்த கோட்பாட்டை பற்றியும் தான் பேசுகிறேன். அந்த கோட்பாட்டை விளக்கித்தான் வந்து அதில் நிறைய இந்த விஷயங்களை சொல்கிறேன். வெகு விரைவில் இந்த iOS ஆப்பு, ஐஃபோனுக்கான iOS ஆப்பு இன்னும் சில தினங்களில், 2-3 நாட்களில் அநேகமாக வந்துடும். எங்களுக்கு iOSல வந்து நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம், அது இன்னும் அப்ரூவ் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த வாரத்தில் iOS ஆப் வந்ததற்கு பிறகு ஆடிட்டே குறிஞ்சி ஆப் வந்து இப்போ ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆடிட்டே குறிஞ்சி ஆப் iOSல இன்னும் சில தினங்களில், இந்த வாரத்திற்குள்ளே, வருகின்ற வாரத்திற்குள்ளே நிச்சயமாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே வந்துடும். அது வந்ததற்கு பிறகு என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆரம்பிக்கும்னு நம்புகிறேன். நான் பெரும்பாலும் அந்த சுபத்துவ சூட்சமூல தத்துவத்தை தான் சொல்கிறேன், கோட்பாட்டை தான் சொல்லி பலன் சொல்கிறேன். இன்னொன்று, கடந்த 2-3 தினங்களாகவே வருகின்ற கமெண்ட்டுகள், பிரீமியம் வீடியோக்கு வருகின்ற கமெண்ட்டுகள்லாம் இந்த சுபத்துவ சூட்சமூல கோட்பாடு அப்படிங்கிறத ஓரளவிற்கு எல்லோரும் மனதில் உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல விதமாக தான் பார்க்குறீங்க, நல்ல விதமான புரிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா இந்த சுபத்துவம் என்பது வேறு வகையில் பல விதங்களில் வந்து சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை என்று வேதிக அஸ்ட்ராலஜியில் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த சுபத்துவம் வந்து என்னுடைய முழுமையான அமைப்பில் மற்றவர்கள் ஞானிகள் மூலநூல்களில் இருக்கின்ற விஷயங்களை நகாசு தட்டி தான் அந்த சுபத்துவம்ன்றதை சொல்கிறேன். ஏற்கனவே ஆங்காங்கே இந்த விஷயங்கள் சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை அப்படின்ற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆயினும் அதை ஒருங்கிணைத்து சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தது என்னுடைய முயற்சி. ஆனால் சூட்சும ஒளுன்றதை வந்து வேறு எந்த விதத்துலையும் நீங்கள் மூலநூல்களில் பார்க்க முடியாது. சூட்சும ஒளுன்றது ரொம்ப நாளாக நான் நிறைய விஷயங்களை போட்டு ஆராய்ஞ்சதுனால எனக்கு பரம்பொருள் அனுமதித்த ஒன்று. ஆகவே இந்த சுபத்துவ சூட்சும உள்ள கோட்பாட்டுகள் அமைப்பில் தான் நீங்கள் நிறைய பேர் சந்தேகங்களே கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியறதுனால தான். இன்னொன்று, நான் அடிக்கடி 100% துல்லியமானது இதுன்னு சொல்லிவிடுவேன். ஜோதிடத்தில் அனுமானமே கிடையாது. சமீபத்தில் இந்த 1 வாரம் 10 நாட்களில் யூடியூப் லைவை பார்க்குறவங்க வந்து ஒன்றை கவனித்திருப்பீர்கள். எப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் டைமை போட்டு அவங்க கேள்வியை சொல்லும்போதே அவங்களுடைய ஜாதக அமைப்பை நான் சொல்கிறேன். இது வந்து மற்றவங்க யாருன்னா முயற்சி கூட பண்ணி பார்க்கலாம். இது வந்து சுபத்துவ சுற்றுமுழுவோ நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த இதை வந்து உங்களால் சொல்ல முடியும். வேத ஜோதிடம் எந்த ஒரு எதிர்காலத்திற்கான எதிர்கால வியல்ன்றது எவ்வளவு உண்மையாக அதை வந்து புரிய வைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்ல முடியும். அதாவது கடந்த 1 வார காலமாக யூடியூப் நேரலையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், நீங்கள் வந்து உங்கள் கேள்வியை கேட்கும் போதே, உங்களுடைய கேள்வியை வாசிக்கும் போதே, உங்களுடைய ஜாதகத்தை லேப்டாப்பில் போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்கள் ஜாதக அமைப்பு இப்படித்தான் இருக்கும் என்று 100% உறுதியாக சொல்கிறேன். அது இதுவரைக்கும் தவறுனதே இல்லை. நேற்று கூட 4 கேள்விகளுக்கு நான் வந்து அவங்க ஜாதக விளக்கத்தை சொன்னேன். ஒரு குத்துச்சண்டை வீரர், எனக்கு குத்துச்சண்டையில் அதிக ஈடுபாடு இருக்குன்னா உனக்கு ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாசனிக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பே, அது வந்து ஜாதகத்தை போடுவதற்கு முன்பே அதை வந்து
தெளிவாக இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும், உறுதியாக இருக்கும், பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கான்ஃபிடண்டா ஜாதகத்தை அப்புறமா போடுறேன், அது சரியாகவே இருக்கும். ஆகவே எப்போது வந்து ஜோதிடத்தை வந்து ஓரளவிற்கு நீங்க வந்து உணர்ந்துட்டீங்கன்னா, கட்டின பசுமாடி பின்னாடியே வரும் அப்படின்னு சொன்னல, கட்டின பசுமாடி பின்னாடியே வரும்னு சொல்றது வந்து ஜோதிடம் வந்து உங்களுக்கு முழுமையா ஓரளவுக்கு வந்துடுற போது நிச்சயமாக ஒரு ஜாதக அமைப்பை கண்ணை மூடிக்கிட்டு உங்களால சொல்ல முடியும். இது ஒண்ணு கண்கட்டி வித்தையெல்லாம் கிடையாது, அருள்வாக்கோ கண்கட்டி வித்தையோ கிடையாது. இது வந்து ஒரு காலவியல் விஞ்ஞானம். இதுல வந்து கணக்குகள் இரண்டும் இரண்டும் நான்கு என்கின்ற அறிவுக்கு போதுமான அறிவும் அனுபவமும் உங்களுக்கு வந்துவிடும் போது, நான் சில நிலைகளில் சொல்லியிருக்கிறேன், ஒருவருடைய பேச்சை ஒருவருடைய செயலை ஒருவர் என்னிடம் பழகும் விதத்தை அவர் உள்ளே நுழைகின்ற விதத்தை வைத்து அவருடைய லக்னத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது உள்ளே நுழையும் போதே அவர்கள் பேசும்போதே சில நேரத்தில் வந்து கன்ஃபியூஸாக ஒரு ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கும் போதே சில குழப்பமான பலன்கள் வரும். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு அவங்க லக்னத்தை சந்தேகப்படுவேன், சரியாக இருக்கும். இது வந்து லக்னம் சரியாக, நீங்கள் இந்த லக்னத்தில் பிறக்கல, உங்களுடைய பிறந்த நேரம் தவறு அப்படின்னு சொல்லிடுவேன். சமீபமாக கூட நேற்றோ முந்தனாலே ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் கூட 20 வருடமாக இந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன், ஒரு 10-15 தடவைக்கு மேலே சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா வந்து ஒரு 20 வருடங்களாக இதில் இருக்கிறேன் அப்படின்வார். இப்போ முந்தா நாள் கூட ஒருத்தர் 20 வருடங்களாக துபாயில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்தது. மேஷ லக்னத்தில் கணக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொண்டிருந்த போது 20 வருடங்களாக துபாயில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மேஷ லக்னத்திற்கு ஒரு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது 2 நிமிடங்களுக்கு முன்பு லக்னம் மாறி மீன லக்னமாக மாறிச்சு. மீன லக்னமாக இருந்தால் குரு 12லையும் 8ல சுக்கரனும் வந்துட்டார். அப்போ நீங்கள் மேஷ லக்னம் இல்லைங்க, நீங்கள் பிறந்ததை விட ஒரு 5 நிமிடம் அல்லது அட்லீஸ்ட் 2 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் பிறந்தது மீன லக்னம். மீன லக்னமாகத்தான் தான் லக்னாதிபதி 12 மறைந்து 8 சுக்கரன் அமர்ந்து 8 12 இடங்கள் சுபத்துவமாகி நீங்கள் 20 வருடமாக மேற்கு திசை நாட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்லாம் பலன் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த சுபத்துவ சூட்சும வலுவை எப்போது ஒரு அளவிற்கேனும் முழுமையாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வந்து ஜோதிடத்தில் இன்னொரு பரிமாண நிலைக்கு நீங்கள் உறுதியாக போக முடியும். இந்த சுபத்துவ சூட்சும உள்ள கான்செப்டை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லா விதமான சுப அமைப்புகளுக்கும் துணை அமைப்புகளுக்கும் மேலோங்கிய ஒரு நிலையாக ராசி சக்கரத்தில் ஒரு கிரகத்தின் ஒரு பாவகத்தின் ஒரு ஆதிபத்திய காரகத்துவங்களை நீங்கள் அளவிடுவதற்கு ஒரு தகுதியான ஒரு அமைப்பாக இருக்கும். அதற்கு முன்பு நீங்கள் இந்த சுபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டிற்கு நீங்கள் முன்பு வருவதற்கு முன்பு நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை கரைச்சி தான் குடிச்சிருக்கணும். 12 பாவகங்கள் எப்படிப்பட்டவை, 9 கிரகங்கள் அதனுடைய ஆதிபத்தியங்கள் என்ன, மிக மிக முக்கியமாக 9 கிரகங்களுக்கிடையே இருக்கின்ற நட்பு பகை உறவுகளில் மிக மிக ஆழமான புரிதல் இருக்கணும். யாருக்கு யார் நட்பு, யாருக்கு யார் எதிரி, எப்படிப்பட்ட அமைப்பில் இவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் வந்து அங்கே இருக்கும்போது தான் இந்த சுபத்துவ சுற்றுமூலில் இன்னும் வரும். இப்போ நான் ஸ்ரீதர் வி அவர்களுடைய கேள்வி எடுத்துக்கிட்ட மாதிரி, ஸ்ரீதர் வி நீங்கள் என்ன கேள்வி கேட்டுருக்கிறீங்கன்னா, சனி குரு செவ்வாய் இதில் வந்து செவ்வாய் சனி 2 டிகிரியாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து சனி செவ்வாய் வந்து சனியை அதிக பாபத்துவப்படுத்துகிறார். 11 டிகிரி தாண்டி குரு இருக்கும்போது அவருடைய சுபத்துவ தன்மை குறையும்தானே அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட ஒரு இதில் கேட்டிருந்தார், சூட்சும வலுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பில் சனியும் செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் எதிரே குரு இருந்தால் என்ன நிலைமை அப்படின்னு தான் ஒருத்தர் கேட்டிருந்தார். இது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து மிக நுணுக்கமாக கணிக்கக்கூடியவை. எப்பொழுது சனி செவ்வாய் ஒரு வீட்டில் 2 டிகிரியில் சேர்ந்துட்டாங்களோ அந்த வீடும் சனியும் செவ்வாயும் கெட்டுப்போனார்கள்னு அர்த்தம். 2 ரவுடிங்க வந்து ஒரு கிரவுண்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 ரவுடிங்க ஒரு கிரவுண்டில் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு வம்பை விரும்பாதவர்கள் காவல்துறையை தவிர்த்து ஒரு பொதுஜனம் அந்த இடத்துக்கு போகவே போகாது. அதுதான் உண்மை. செவ்வாயும் சனியும் ஜாதகத்தில் அறிவிக்கப்பட்ட எதிரிகள். இந்த அறிவிக்கப்பட்ட எதிரிகள் அவர்களுடைய பகை வீடு என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு ஆகாத நிலைகளில் இருக்கின்ற வீடாக இருக்கும்போது அவர்கள் ஒரு குடிகாரனின் நிலைமையில் இருப்பாங்க. அப்போ ஒரு குடிகாரனின் நிலைமையில் இருக்கின்ற சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு 2 பேர் இருக்கின்ற தளம் கீழே இருக்கின்ற பூமி நிச்சயமாக அது புழுதி பறக்கும், நாசமடையும். அந்த அமைப்பின் பேரில் தான் அந்த பாவகம் கெட்டு போயிடும்னு சொல்கிறோம். செவ்வாசனி இருவரும் இணைந்து இருவருமே பாவத்துவமாகி அங்கே இருக்கும்போது அந்த பாவகம் அடிபடுது. அதனால தான் வந்து இந்த 35 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலைன்னா பாருங்கள், யாருக்காவது செவ்வாசனி சேர்ந்திருக்கும், அது வந்து 2, 5, 7, 8 ராசிக்கு வந்து புத்திர பாவகமாகவோ
தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவகமாகவோ ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கும். வின் டிவி லைவ்ல கூட பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னுவாங்க. நான் அவங்களே திருப்பி கேள்வி கேட்பேன், 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். செவ்வாய் சனி இருக்கும்னுவேன். ஆமாம், செவ்வாய் சனி காம்பினேஷன் கண்டிப்பாக இருந்தே தீரும். அப்போ இவர்களோடு செவ்வாய் சனியை வந்து 11 டிகிரிக்குள்ளே குரு வந்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின்படி ஸ்ரீதர்வி, குருவின் சுபத்துவத்தன்மை எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த செவ்வாய் சனி. அதாவது செவ்வாயும் சனியும் குரு வந்து எந்த நிலையிலும் ஒரு இயற்கை சுவர் நீச்சமாக இருந்தாலும், சுக்கிரனும் அவ்வாறே. குருவும் சுக்கிரனும் எந்த நிலையிலும் ஒரு நீச்ச நிலையிலே இருந்தால் கூட அவர்கள் சுபர்கள் தான். அவர்களுடைய சுபத்தன்மை எந்த நிலையிலும் மாறாது. இப்போ அந்த உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு அருகில் சூரியனுக்கு அதிக தூரத்தில் அப்படின்றத வச்சு தான் வந்து ஒளி குறைந்த நிலையில் ஒளி அதிகமான நிலையில் அப்படின்றது தான் உச்ச நீச்ச அமைப்புகள் சொல்லப்படுகின்றன. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் செவ்வாயும் சனியும் குருவின் அருகில் வரும்போது மிகப்பெரிய ஒரு தன்னுடைய வாளை சுருட்டி கொள்கின்ற ஒரு நிலைமையை தான் கண்டிப்பாக அடைவாங்க. அதனால் வந்து பக்கத்தில் இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த இருவரின் இணைவால் குரு பாபத்துவம் அடைவார். குருவின் ஒளித்திறன் குறையும். குருவின் காரகத்துவ அமைப்புகளை வந்து அவர் செய்யக்கூடிய ஒரு தகுதியில் அவர் இருக்கின்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக குருவின் அமைப்புகள் நிச்சயமாக கெடும். ஆகவே 11 டிகிரிக்குள்ளே ஸ்ரீதர் வி 11 டிகிரிக்குள்ளே இருக்கின்ற குரு செவ்வாய் சனியை எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் சுபத்துவப்படுத்தும் தகுதியோடு தான் இருப்பார். அதில் வந்து ஒன்றும் மாற்றமே கிடையாது. 17 ஏப்ரல் ஃப்ரீ லைவ் சாட்டில் யூடியூப்பில் ஒரு நேயருக்கு பதில் தரும்போது சொன்னீங்க, இங்கே குருவும் 11 டிகிரியில் இருப்பதனால பாபத்துவம் குறையும் என்று எடுக்கலாம். ஆமாம், பாபத்துவம் குறையும். அடுத்த கேள்வி ஸ்ரீதர்வி, உங்களுடைய அடுத்த கேள்வி, சுபத்துவம் தரும் கிரகங்களின் அடிப்படையில் சுபத்துவம் பெறும் கிரகங்கள் மாறுதலான பலன் தருமா? கொஞ்சம் கேள்வியை வந்து குழப்பமாக கேட்குறீங்க. உதாரணமாக பூரணச்சந்திரனின் அருகில் உள்ள சனி சுபத்துவம் பெறுவதற்கும் வலுவான குருவின் அருகில் உள்ள சனி சுபத்துவம் பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்குமா? இரண்டும் ஒரே டிகிரியில் வச்சுக்குவோம். அதாவது நீங்கள் கேட்குறது, பௌர்ணமி சந்திரன் சனிக்கு பக்கத்தில் இருக்கிறார், குரு சனிக்கு பக்கத்தில் இருக்கிறார், ஒரே ராசியில் 3 பேரும் இருக்கிறாங்க. அதாவது பௌர்ணமி சந்திரன் எல்லாரும் ஒரே டிகிரியிலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ பௌர்ணமி சந்திரனோடும் குருவோடும் இணைந்திருக்கும் சனி யாரால் அதிக சுபத்துவத்தை பெறுவார் அப்படின்னு கேட்குறீங்க ஸ்ரீதர்வி. மறுபடியும் உங்களை எல்லாத்தையும் நான் குற்றம் சாட்டுவது என்னென்னா, வீடியோக்கள் பார்க்கின்ற வெகு சுலபமாக நான் சொல்லிக் கொடுக்குற வீடியோக்களை பார்த்துட்றீங்களே தவிர, இதில் வந்து என்னுடைய அந்த ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள் இது போன்ற கட்டுரைகளை வந்து பெரும்பாலும் இப்போ படிக்கிறதில் பொழுதுறது, அல்லது எப்போயாவது மறுபடியும் வந்து அதை மெமரிஸில் ரீபப்ளிஷ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயத்தில் தான் படிக்கிறீங்க. அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் கையில் கிடைச்சா படிப்பீங்க. இங்கே தேடுதல் முயற்சி, தேடுதல் ஆர்வம் என்பது நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியை ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் சனியின் சுபத்துவ படிநிலைகள்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு தலைப்பில் வந்து வெகு தெளிவாக கொடுத்துருக்கிறேன். என்னென்னா, சுபத்துவ கோட்பாட்டின் மிக உயரிய ஒரு அமைப்பை வந்து நான் சொல்லி காட்டும்போது தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலையும் விதியை சொன்னால் கூட அந்த விதி ஏன் அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்கின்ற ஒரு ஜோதிடர் நான், ஒரு விளக்கம் கொடுக்கின்ற குரு நான். ஒரு பொத்தாம் பொதுவாக இந்த விஷயத்தினால இதை உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறதே இல்லை. பலன் சொல்லும்போது கூட நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த பலன் அப்படின்றத என்னை அறியாமலே சொல்லுவேன். நான் ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியை தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, மறுபடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே கேள்வி ஒரு கேள்வி வந்து 1000 பேர் மனதில் எழுதிருக்கின்ற சந்தேகங்களுக்கு சமம். உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குன்னா 1000 பேர் மனதில் இந்த சந்தேகம் இருக்குன்றது அர்த்தம். அந்த எண்ணத்தில் தான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்ரீதர்வி உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். சுபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், குரு தனக்கு அருகில் இருக்கும் சனியை சுபத்துவப்படுத்துவார். வானவியல் உண்மை. அதாவது சனி தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற 2 மாபெரும் பாப கிரகங்கள் சனியும் செவ்வாயும், இதில் முழுமையான பாப கிரகமான சனி தனக்கு அருகில் இருக்கும் குருவின் பக்கத்தை, குருவின் தொடர்பு இணைவு பார்வை, இதில் வந்து பார்வையை விட குருவின் இணைவு சனியை அதிக சுபத்துவப்படுத்தும். ஏனென்றால் அருகில் இருக்கிறார். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உடனே கிடைக்கணும், 1000 ரூபா கிடைக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்பீங்களா, பக்கத்து ஊர்க்காரன் போய் கேட்பீங்களா? யார் உடனே தருவார்களோ, எதனால் உடனே பிரயோஜனம் இருக்குமோ அதுதான். 1000 ரூபாய் இப்போ வேணும், இல்லைனா போலீஸ்காரர் பிடிக்கிறார், ஏதோ ஒன்று பிடிக்கிறார், ஒரு மிகப்பெரிய அர்ஜென்ட்டு
பக்கத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் 1000 ரூபாய் கேட்பீங்க. உடனே ஃபோன் பண்ணி தம்பியை போய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வா, பக்கத்து ஊர்ல இருந்து ஃப்ரெண்டு கிட்ட நீ உடனே எடுத்துக்கிட்ட பைக்ல சீக்கிரம் வா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஆகவே அருகில் இருக்கும் கிரகங்கள் தான் தங்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில மிகப்பெரிய சுபத்துவ நிலையை அடையும் அப்படிங்கிறத குருவின் அல்லது சனியின் படிநிலைகள்ல ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள்ல எழுதியிருக்கிறேன் பாருங்க. அந்த அமைப்பின்படி மிகப்பெரிய இந்த சூரிய மண்டலத்துல ஜோதிடத்தின் எல்லையில் இருக்கின்ற, அதற்கடுத்து வருகின்ற யுரேனஸ் நெப்டியூன்லாம் நம்ம ஜோதிட கிரகங்களே இல்லை, ஜோதிட கிரகங்களாக சொல்லப்படலை. அதற்கான காரணங்களையும் உத்தரகாலாமிரதத்தில் சனியின் என்ன ஒன்று அப்படின்னு உத்தரகாலாமிரதத்தில் மகாகவி காளிதாசர் சொல்லியிருக்கிறதுனால சனியோடு அந்த கிரக கதிர்வீச்சு தாக்க முடிந்து விட்டது அப்படிங்கிறதுனால தான் இந்திய வேத ஜோதிடம் மற்ற கிரகங்கள் தெரிந்தாலும் சனியின் தாக்கத்திற்கு அடுத்து அவைகள் சரியாக இல்லைன்றதுனால அதை ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த இந்த நம்முடைய ஜோதிடத்தின் கடைசி எல்லை பாப கிரகமான சனி தன்னுடைய அருகில் இருக்கும் குருவின் தொடர்பால் மட்டுமே சுபத்துவத்தை அதிகமாக அடைவார். ஏன்னா அந்த பூமியின் வலது பக்கம் பூமியின் இடது பக்கம் பூமியின் இரண்டு பக்கங்கள்லாம் இருக்கின்ற இரண்டு மாபெரும் சுவர்கள், ஒருவர் குரு இன்னொருத்தர் சுக்கரன். அப்போ அந்த சுக்கரன் அந்த அமைப்புக்கு போயிடுவார், குரு இந்த அமைப்புக்கு வந்துடுவார். இதில் இதை தெளிவாகவே வந்து ஒரு ஜோதிடமனம் தேவரசியம் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. சனி எப்பொழுதுமே தனக்கு அருகில் இருக்கின்ற உச்சபட்ச ஒளித்திறனுடன் கூடிய குருவின் தொடர்பால் இணைவால் பார்வையால் சுபத்துவமடைவார். அதனை அடுத்த பாபக்கிரகமான செவ்வாய் அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற நமக்கு நம்முடைய பூமியின் துணைக்கோளான சந்திரன். செவ்வாய்க்கு பக்கத்தில் குரு இல்லை, செவ்வாயை விட கிட்டத்தட்ட 100 கோடி மைல்களுக்கு அப்பால், கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிறார். சனிக்கும் குருவுக்குமே 150 கோடி கிலோமீட்டர்கள் தூரமோ என்னமோ நிறைய அந்த அளவுக்கு அதிகமான தூரங்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு பாபக்கிரகமும் தனக்கு அருகில் இருக்கும் சுபகிரகத்தினால மட்டும்தான் முதன்மை சுபத்துவத்தை அடையும். அதைத்தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். செவ்வாய்க்கும் நமக்கும் ஒரு 8 கோடி கிலோமீட்டர்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த 8 கோடி கிலோமீட்டர்கள்னால் நமக்கு நம்மை சுற்றி 3 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நிலவு. அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற செவ்வாய்க்கு பக்கத்தில் இருக்கின்ற பாவகிரகம் சுபகிரகம் சந்திரன். ஆகவே செவ்வாய் குருவின் சுபத்துவத்தை விட குருவின் இணைவு பார்வையை விட சந்திரன் பூரண சந்திரனின் இணைவு பார்வையை பெறும் பட்சத்தில் அதிகமான சுபத்துவத்தை அடைவார். இதை தான் அடிக்கடி வந்து மருத்துவர் ஜாதகங்கள்லாம் சொல்கிறேன். வளர்பிறை சந்திரனின் பார்வை, வளர்பிறை சந்திரனின் இணைவு அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து அதிகமான ஒரு மருத்துவ முதன்மை செவ்வாயின் முதன்மை காரகத்துவமான மருத்துவ அமைப்பில் இருப்பார். அதே செவ்வாய் குருவோடு இணையும் போது இரண்டாவது நிலை காரணத்துவமான யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஒரு அதிகாரம், தளபதி, துப்பாக்கி தூக்குறவர், கத்தி தூக்குறவர், இது மாதிரியான விஷயங்களை குருவின் நினைவால் செய்வார். அதே கத்தியை கத்திரிக்கோளாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைகளில் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் நினைவில் கொண்ட செவ்வாய்னு சொல்கிறேன். ஆகவே சுபத்துவத்தில் நீங்கள் அதிகமாக முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டியது எந்த நிலையிலும் குரு சனியை சுபத்துவப்படுத்துவார், சந்திரன் செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார். அப்போ சுக்கரனுடைய வேலை என்ன? சுக்கரனுக்கு வந்து அரை சுபத்துவம் தான். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு, இதுலேயும் ஒரு கணக்கு ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன் பாருங்கள், 100% குரு வந்து ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துவார்னா 50% தான் சுக்கரன் சுபத்துவப்படுத்துவார். அதுக்கு தான் அவருக்கு ஒரு கண் குருடுன்னு சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர் இருக்கின்ற தூரமும் அவருடைய அளவும் அந்த அளவை போல. சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய பெரிய பூமியை விட பல மடங்கு பெரிய சூரியன், அதாவது பூமியை விட பல மடங்கு பெரிய சூரியனை விட 100 மடங்கு சிறிய கிரகம் வந்து குரு. அப்போ இருக்கின்ற கிரகங்கள்லேயே குரு தான் மிகப்பெரிய ஒரு உருவம். அதனால தான் அவரை வந்து நம்ம வந்து அதிகமான சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பதால் அவரை வந்து இயற்கை சுபகிரகம்னு சொல்கிறோம். சூரியனுக்கு பக்கத்திலேயே சிறியவராக இருந்தாலும் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருந்து அவருடைய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையில் நல்ல இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அவரை இரண்டாவது நிலை சுபகிரகமாக சொல்கிறோம். ஆகவே இந்த அமைப்பின்படி இந்த சுபத்துவம்னு வந்துட்டாலே சனி குருவோடு இணைந்திருக்க வேண்டும், செவ்வாய் சுபத்துவத்தோடு சந்திரனோடு இணைந்திருக்க வேண்டும். இதற்கு காரணம் இவர்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால. அப்போ சுக்கரன் எப்போதெல்லாம் அருகாமையில் வருகின்ற நிலையில் இருக்கிறாரோ அல்லது நேரடியாக பங்கப்படாமல் வேறு எவருடன் சூரியனோடு சேராமல் மற்ற கிரகங்களோடு சேராது இருக்கின்ற நிலைமையில் சுக்கரன் வந்து தன்னுடைய குருவை விட ஒரு 50 டிகிரி இணைவில் இருக்கும், 50 குருவை விட ஒரு 50% ஒளித்திறனுடன் அவர் இருந்து அவர் சுபத்துவப்படுத்துவார். இதுதான் ரொம்ப முக்கியமானது.